வணக்கம் அண்ட் வெல்கம் டு அவர் சேனல் ட்ரீம் பாக்ஸ் தமிழ். இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, இந்த 2020 உலகத்தையே ஆட்டி படைச்சிட்டு இருக்கிறது COVID-19, அதாவது கொரோனா வைரஸ். இந்த வைரஸ் போன வருஷம் சீனாவில் இருக்கிற ஊகான் மாகாணத்திலிருந்து உலகம் பூரா ஸ்ப்ரெட் ஆகி இன்னி வரைக்குமே உலக நாடுகளை ஆட்டி படைச்சிட்டு இருக்குன்னு தாங்க சொல்லணும். இதுக்கு இன்னும் மருந்து கூட கண்டுபிடிக்கலைங்க. இப்படி போயிட்டுருக்கிற இந்த நிலையில் இங்கிலாந்தை சேர்ந்த ப்ராஸ்பெக்ட் மேகசின் கொரோனா காலகட்டத்தில் சிறப்பாக சிந்தித்த 10 பேரோட பட்டியலை வெளியிட்டிருக்காங்க. அந்த 10 பேரை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மக்டலினா ஜெர்னிக்கா-கோட்ஸ், இவங்க ஒரு போலிஷ் இங்கிலீஷ் ப்ரொஃபஸருங்க. அதாவது போலாந்தில் பிறந்து இங்கிலாந்தில் குடியுரிமை பெற்ற ஒரு ப்ரொஃபஸருங்க. இவங்க கலிஃபோர்னியாவில் இருக்கிற கலிஃபோர்னியா இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜியில் ப்ரொஃபஸராக இருக்காங்க. இவங்க எந்த மாதிரி சப்ஜெக்ட் டீச் பண்ணுறாங்கன்னா, மெமாலியன் டெவலப்மெண்ட், அதாவது பாலூட்டிகளின் வளர்ச்சி, இதை பற்றி தாங்க இவங்க ஸ்டூடெண்ட்ஸுக்கு டீச் பண்ணிருக்காங்க. இவங்க எதை பற்றி கண்டுபிடிச்சிருக்காங்கன்னா, 2 weeks ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும்போதே அவங்க வயிற்றில் இருக்கிற கருவுக்கும் கொரோனா அஃபெக்ட் ஆகுங்கிற பற்றி தாங்க கண்டுபிடிச்சிருக்காங்க. இதன் காரணமாக இவங்க இந்த லிஸ்ட்டில் 10th இடத்துக்கு வர்றாங்க. அடுத்து இந்த லிஸ்ட்ல 9th பிளேஸ்ல இருக்கிறது டச்சு ஃபார்மாகாலஜிஸ்டான மார்க் போஸ்டுங்க. இவர் கடந்த 2010 வரைக்கும் நெதர்லாந்து நாட்டில் இருக்கிற மேக்ஸ் ஸ்ட்ரிட் யூனிவர்சிட்டியில வாஸ்குலர் பிசியாலஜி ப்ரொஃபஸராக ஒர்க் பண்ணியிருக்காருங்க. இப்போ இவர் மோசாமீட்னு சொல்லப்படுற ஒரு ஃபுட் டெக்னாலஜி கம்பெனியில் சிஎஸ்ஓவாக இருக்காருங்க. இவரோட கோல் என்ன சொல்லியிருக்காருன்னா, கால்நடை உற்பத்தி, அதாவது டொமஸ்டிக் அனிமல் வளர்க்குற தொழிலை ஃபுல் அண்ட் ஃபுல் நேச்சராக மாற்றணும்னு தாங்க இவர் சொல்லியிருக்காரு. இதன் மூலமாக கூகுளோட கோ ஓனரான ஷெரி பிரைன் இவரோட பிளானில் இன்வெஸ்ட் பண்ண முன் வந்திருக்காரு. ஸோ இவரோட இந்த பிளான் காரணமாக இவரோட மோசாமீட் கம்பெனி 2021 ஒரு நல்ல வளர்ச்சி அடையுங்கிற தாங்க இவருடைய நம்பிக்கை. அது மட்டும் இல்லைங்க, இதரோட இந்த பிளான் காரணமாக என்விரான்மெண்ட், அதாவது சுற்றுச்சூழலுக்கு ஏற்படக்கூடிய நன்மைகள் அதிகரிக்குங்கிறது தாங்க இவருடைய நம்பிக்கை. இந்த லிஸ்டோட 8th பிளேஸ்ல இருக்கிறது பெல்ஜியம் நாட்டை சேர்ந்த பிலிப் வான் பிரஞ்ச். இவர் ஒரு பொலிட்டிக்கல் பிலாசபருங்க. அது மட்டும் இல்லைங்க, இவர் ஒரு பொருளாதார நிபுணரும் கூடங்க. இவர் கொரோனா பீரியட்ல என்ன சொல்லியிருக்காருன்னா, எல்லாருடைய வருமானம் பற்றி கனவுகள் பின்னோக்கி செல்லுதுன்னு சொல்லியிருக்காருங்க. ஆனால் மில்லியன் கணக்கான மக்களுடைய ஊதிய மசோதாவை கவர்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியே யூனிவர்சல் பேஸ் பண்ண இன்கம் என்னென்னா, ஓக்கஸோட ஆட்டோமேஷன் நேஷனல் இன்கம் எப்படி சம்பாதிக்கிறதுலேருந்து எப்படி டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறதுலேருந்து வித்தியாசப்படுதுன்னு சொல்லியிருக்காருங்க. அது மட்டும் இல்லைங்க, இவர் கொரோனா பீரியடில் மக்கள்கிட்ட வருமானம் பற்றிய 5 கேள்விகள் கேட்டிருக்காரு. அந்த கேள்விகள் என்னென்னு சொல்லணும்னு இந்த வீடியோ பத்தாதுங்க. ஸோ அதுக்கான லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க போய் படித்து பாருங்கள். லிஸ்டோட 7th பிளேஸ் யாரோடதுன்னா, அது அமெரிக்காவை சேர்ந்த ரூத் வில்சன் கிப்மோர். இவங்க அமெரிக்காவுடைய நியூ ஹெவன் சிட்டியை சேர்ந்தவங்க. இவங்க ஒரு பிரசன்ட் எபோலஜிஸ்ட், அதாவது சிறை ஒழிப்புவாதி. இவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இப்போ இருக்கக்கூடிய உலகத்தில் சிறைச்சாலை இல்லாமல் நம்மளால் வாழ முடியுமான்னு ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க. இப்போ இவங்க ஒரு ப்ரொஃபஸராக ஒர்க் பண்ணிருக்காங்க. இவங்க பொலிட்டிக்கல் எக்கனாமிக்ஸ், அதாவது அரசியல் பொருளாதாரம், அப்புறம் விண்வெளி ஆராய்ச்சி பற்றிய கான்வர்சேஷன்ஸில் ஒரு தண்டனையிலிருந்து மறுவாழ்வுக்கு சேஞ்ச் பண்ண ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. சிக்ஸ்த் பிளேஸில் பிரெஞ்சு நாட்டை சேர்ந்த ஓவலெட் ஓலெட் வராங்க. இவங்க ஒரு ஹிஸ்டோரியன், அதாவது வரலாற்று ஆராய்ச்சியாளர். இவங்க கேமரோனில் பிறந்து பிரான்ஸில் இருக்கிற பாரிஸில் வளர்ந்தவங்க. இவங்க தாங்க வரலாற்றிலேயே முதல் முறையாக பிரிஸ்டல் யூனிவர்சிட்டியில் ப்ரொஃபஸராக தேர்ந்தெடுக்கப்பட்ட முதல் பிளாக் உமன்.
இவங்க யூகேவோட பிராஸ்டல் இருக்கிற ராயல் ஆப்பிரிக்கன் கம்பெனியில் ஒன் ஆஃப் த ஸ்லேவ் ட்ரேடர்ஸ்னு சொல்லப்படுற எட்வர்ட் கேர்ல்ஸ்டன் சிலையை கடந்த ஜூன் 1st மக்கள் கீழத்தள்ளி உடைச்சிட்டாங்க. அதற்கு நம்ம ஓவலிட் ஆப்போசிஷனாக இருந்தாங்க. இவங்க இப்போது ஆப்பிரிக்கன் யூரோப்பியன்னு ஒரு புக் எழுதிட்டு இருக்காங்க. இவங்களோட இந்த புக் அக்டோபரில் பப்ளிஷ் ஆக போகுதுங்க. இந்த லிஸ்டுடைய 5th பிளேஸில் இருக்கிறது பிரேசில் நாட்டை சேர்ந்த இலானோ செகோ டே கால்வோ தாங்க. இவங்க ஒரு பொலிட்டிக்கல் சயின்டிஸ்ட்டுங்க. அது மட்டும் இல்லைங்க, இவங்க ஒரு சிவில் என்டர்பிரேட்டர், அதாவது குடியுரிமை தொழில் முனைவோர். இவங்க பிரேசில் நாட்டுடைய ரியாடோ ஜெனரோ நகரத்தை சேர்ந்தவங்க. இந்த சிட்டியில் தாங்க 2016 ஒலிம்பிக் நடந்தது. இவங்க இராக் இன்ஸ்டியூட்னு ஒரு சோசியல் டெவலப்மெண்ட் ஆர்கனைசேஷனோட கோஃபவுண்டராகவும் எக்ஸிக்யூட்டிவ் பிரசிடராகவும் இருக்காங்க. இவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இன்றைய நாட்களில் பிரேசில் நிறைய சிக்கல்களை சந்திச்சுட்டு வருதுன்னு சொல்லியிருக்காங்க. அதில் ஒன்று தான் 2019 ஒரு நாளைக்கு 5 வீதம் கொலை செய்யப்பட்டிருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க. இவங்க இந்த பிரச்சனைகளில் எஃபெக்ட் ஆன பீப்புள்ஸுக்கு ஹெல்ப் பண்ண ட்ரை பண்ணியிருக்காங்க. பிரேசிலில் இருக்கிற டிஜிட்டல் டெக்னாலஜியை டெவலப் பண்ண இவங்க ஒரு எக்ஸலண்ட்டான டெக்னாலஜி யூஸ் பண்ணியிருக்காங்க. அது என்னென்னா, எக்ஸலண்ட்டான மெடிக்கல் பாலிசி அண்ட் லா ஆர்டர் பற்றி மக்கள்கிட்ட பிரச்சாரம் பண்ணுறது தாங்க. இவங்க இந்த விஷயத்தை பிரேசில் நாளோட போலீஸோட ஹெல்ப்போட சிறப்பாக பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இதன் காரணமாக தான் இந்த லிஸ்டில் 5th பிளேஸ்க்கு இவங்க வராங்க. இந்த லிஸ்டுடைய 4th பிளேஸில் இருக்கிறது அமெரிக்கன் பிலாசபரான கர்னல் வெஸ்ட். இவர் ஒரு பிளாக் அமெரிக்கனுங்க. இவர் அமெரிக்காவுடைய போல்க்லாமா மாகாணத்தை சேர்ந்த டால்சா சிட்டியை சேர்ந்தவர். இவர் ஒரு பொலிட்டிக்கல் ஆக்டிவிஸ்ட்டுங்க. அது மட்டும் இல்லாமல் இவர் நிறையா புக்ஸும் எழுதியிருக்காரு. இவருடைய ரீசன்ட் இன்டர்வியூ ஒன்று சிஎன்என் டிவியில் வைரல் ஆச்சு. அதில் அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, தன்னை சீர் செய்ய முடியாதுன்னு சொல்லியிருக்காரு. இவருடைய நம்பிக்கை என்னன்னா, முதலாளித்துவம் முடியாமல் கருப்பினை விடுதலையும் நடக்காதுங்கிறது தாங்க. இதன் காரணமாக மேல்தட்டு கருப்பின மக்களுடைய எதிர்ப்புக்கு இவர் ஆளாயிருக்காரு. பங்களாதேஷை சேர்ந்த மரீனா தபசும் தாங்க இந்த லிஸ்டோட 3rd பிளேஸில் இருக்காங்க. இவங்க ஒரு ஆர்கிடெக்டுங்க. இவங்க பங்களாதேஷோட கேபிட்டலான டாக்காவை சேர்ந்தவங்க. இவங்க படித்தது பங்களாதேஷ் யூனிவர்சிட்டி ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜிலிங்க. இவங்க நேஷ்னல் டிசாஸ்டர்ஸ்டான சூறாவளி, வெள்ளம் ஆகியவற்றிலிருந்து மக்களுடைய குடியிருப்பை பாதுகாக்கிற மாதிரி டிசைன் பண்ணுறதுல எக்ஸ்பர்ட்டுங்க. இவங்க ரீசன்ட் டைம்ஸில் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, உள்நாட்டு மூலப்பொருட்களை வச்சு ஒரு லைட் ஹவுஸை டிசைன் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறமா இவங்க டாக்காவுடைய பவுட் யூர் ரஃப்னு சொல்லப்படுற ஒரு மஸ்கியூவை டிசைன் பண்ணியிருக்காங்க. இந்த மஸ்கியூ சுல்தானிய கால கட்டட அமைப்போட ஒத்து போகிற மாதிரி இவங்க வடிவமைச்சிருக்காங்க. இந்த மஸ்கியூவை இவங்க ஒரு ஸ்டேஜ் மேலே வர்ற மாதிரி, அதாவது ஒரு மேடை மேலே வர்ற மாதிரி அமைச்சிருக்காங்க. இதன் காரணமாக இவங்க வெள்ளப்போக்கிலிருந்து இந்த மஸ்கியூ பாதுகாப்படப்படும்ன்றதாங்க இவங்களுடைய நம்பிக்கை. இதன் காரணமாக இவங்க இந்த லிஸ்டில் 3rd பிளேஸில் இருக்காங்க. நியூசிலாந்து நாட்டோட தற்போதைய பிரைம் மினிஸ்டரான ஜெசிந்த ஆடன் தாங்க இந்த லிஸ்டில் 2nd பிளேஸில் இருக்காங்க. இவங்க பிறந்தது நியூசிலாந்து நாட்டில் இருக்கிற ஹாமில்டன் நகர்லங்க. இவங்க லேபர் பார்ட்டியை சேர்ந்தவங்க. இவங்க இவங்களுடைய குழந்தைய ஐநா சபைக்கு கூட்டிகிட்டு வந்தது மூலமாக மீடியா மற்றும் இந்த உலகத்தோட கவனத்தை ஈர்த்தாங்கன்னு சொல்லலாம். இவங்க கருணை நெறிமுறை மூலமாக இந்த கொரோனா காலகட்டத்தில் குழந்தைகள் நலனிலிருந்து என்விரான்மெண்ட், அதாவது சுற்றுச்சூழல் பாதுகாப்பு வரைக்கும் பாதுகாத்திருக்காங்க. இதன் விளைவாக இவங்களுடைய நியூசிலாந்து நாட்டில் கொரோனானால எஃபெக்ட் ஆனவங்களோட எண்ணிக்கை மிக குறைவுக்கு. இதன் காரணமாக இவங்க இந்த லிஸ்டில் 2nd பிளேஸில் இருக்காங்க. டீச்சர் ஷைலஜா, அதாவது கே ஷைலஜா, இவங்க நம்ம அண்டை மாநிலமான கேரளாவுடைய ஹெல்த் மினிஸ்டருங்க. இவங்க ஒரு முன்னாள் உயர்நிலை ஆசிரியருங்க.
இதன் காரணமா தான் கேரள மக்கள் இவங்களை பொதுவா டீச்சர் சைலஜான்னு அப்புறம் தோழர் சைலஜான்னு கூப்பிடுறாங்க. இவங்களை இப்போ ரீசெண்டா கொரோனா பீரியட்ல இருந்து கொரோனா ஸ்லேயர்னு கேரள மக்கள் கூப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. கேரளால கடந்த ஏப்ரல் மாதம் COVID-19 அதாவது கொரோனா வைரஸ் கன்ஃபார்ம் செய்யப்பட்டுச்சுங்க. இதுல சுமார் 17,000 பேர் அதாவது 17,000 பீப்புள்ஸ் தனிமைப்படுத்தப்பட்டாங்க. இருந்தாலும் இவங்களோட ட்ரெடிஷ்னல் மெடிசன்ஸ் மூலமா அதுக்கப்புறமா கே சைலஜா அவர்களுடைய விடாமுயற்சியின் பலனாக சவுத் இந்தியாலேயே கொரோனாவால் செத்தவங்களோட எண்ணிக்கை கம்மியாக இருக்கிறது கேரளாவில் தாங்க. இதுக்கு முக்கியமான காரணம் கடந்த 2018 ஆண்டு கேரளாவில் ஸ்ப்ரெட் ஆன நிஃபா வைரஸோட எக்ஸ்பீரியன்ஸில் தான் கே சைலஜா சொல்கிறாங்க. இந்த லிஸ்டில் இன்னும் 40 பேர் இருக்காங்க. அவங்கள பற்றி சொல்லணும்னா இந்த வீடியோ பத்தாதுங்கிற காரணத்துக்காக அவங்கள பற்றி இந்த பிராஸ்பெட் மேகசின் வெளியிட்ட லிங்கை நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க போய் படித்து பாருங்கள். இந்த வீடியோவில் நான் சொன்ன கொரோனா காலகட்டத்தில் சிறப்பாக சிந்திச்ச 10 பேரை பற்றி உங்கள் எல்லாத்துக்கும் பிடிச்சிருக்குன்னு நான் நம்புகிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுகளுக்கு ஷேர் பண்ணுங்கள், நம்ம ட்ரீம் பாக்ஸ் நம்பர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் அந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.